வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு போஸ்டிங்கான அந்த தேர்வு வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடக்கிறதுக்கு அதற்கான ஹால் டிக்கெட் வந்து நம்ம எந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் அந்த ஹால் டிக்கெட்டை கலர் பிரிண்ட் எடுக்கணுமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எடுத்தால் போதுமா அந்த ஹால் டிக்கெட்டில் நம்மளை ஃபோட்டோ நம்பர் எதெல்லாம் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு பேசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கு பல்வேறு ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்கோம் அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் தேவைன்னா பார்த்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வந்து இந்த வாரத்தில் அதாவது எக்ஸ்பேமே எக்ஸாம் நடக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னால் வந்து ஹால் டிக்கெட் வர்றது வழக்கம் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த வாரத்தில் வந்து இன்றைக்கி இருபத்தி ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ஹால் டிக்கெட் வந்துடும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் மொபைலாக இருக்கட்டும் ப்ரௌசராக இருக்கட்டும் பெரிய பிரச்சனை விஷயம் கிடையாது கூகுள் க்ரோம் ஓபன் பண்ணுங்கள் அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னம்னாலே ஃபர்ஸ்ட் பேஜிலேயே அந்த டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் போய் அதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுனதுக்கப்புறம் இதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் இந்த சைடில் வந்து ஆன்லைன் சர்வீஸுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ரெண்டாவது ஆப்ஷனாக ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வரும் அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணனே ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட் அதாவது ஒரு அடிஷ்னல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு கேட்கும் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தோம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது வருஷம் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க நிரந்தர பதிவு விவரங்கள் அறிவிக்கைகள் விண்ணப்பிக்க நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் அந்த சீட்டு பதிவிறக்கம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாமுக்கெல்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய எந்தெந்த தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறதுல இருக்கும் அதில் அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது இருக்கும் அதை க்ளிக் பண்ணணும் அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிறது அதில் ரெண்டு விஷயம் கேட்பாங்க ஒன்று வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி இன்னொன்று வந்து டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு டேட்டு அடுத்த மந்த்து அடுத்த இயர் இந்த அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிறதுல முதல் முதலாக அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த அந்த அப்ளிகேஷன் ஐடியாவும் கீழே உங்களுடைய டேட்டாப் பர்த்தையும் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேட் ஆஃப் பர்து க்ளிக் பண்ணுறது ஒன்றும் விஷயம் கிடையாது அதிலேயே டேட்டு முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கும் அதில் எந்த டேட்டுங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணணும் மந்த்துன்னு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பன்னெண்டு வரைக்கும் நம்பர் இருக்கும் இயர்னு க்ளிக் பண்ணிணீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுலேருந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பிறந்தவர்களுக்கு இயர் வந்து ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து ஷோ ஆகும் அதை நீங்கள் பிடிஎஃப்ஃபாகவும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னம்னா அதை டைரெக்டாக ப்ரிண்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டில் கொடுப்பாங்க அந்த ப்ரிண்ட்டு அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் நாளை அல்லது நாளை மறுநாள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த ரெண்டு தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம சேனல்லே வீடியோ அப்டேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹால் டிக்கெட்டை வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கணுமா இல்லை கலரில் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தாலும் தவறு கிடையாது கலரில் எடுத்தாலும் தவறு கிடையாது ஏன் அப்படின்னம்னா அதில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபோட்டோவை செக் பண்ண போகிறாங்க உங்களுடைய சைன் உங்களுடைய தானான்னு சர்ச் பண்ண போகிறாங்க உங்களுடைய முதல் முதல்ல நீங்கள் அப்ளிகேஷன் என்ட்ரி பண்ணும்போது என்ன அப்ளிகேஷன் ஐடி இருந்ததோ அந்த அப்ளிகேஷன் ஐடி உங்களுடைய இதானா அப்படிங்கிறத செக் பண்ணிங்கன்னால் போதும் அதை செக் பண்ணீங்க அப்படின் போதும் ஆனால் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னால் மறக்காம எல்லாருமே ஒரு ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டாக இருக்கட்டும் இல்லை பேன் கார்டாக இருக்கட்டும் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா உங்களுடைய ஃபேமிலி கார்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி கார்டை வந்து கையில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா எந்த ஒரு எக்ஸாம்பிளையும் அதை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் எக்ஸாம்பிள் அது கேட்குறது கிடையாது இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக அதை நீங்கள் கையில் வச்சுக்கிறது முக்கியமானது அப்படின்றனால தான் அந்த வீடியோ அப்டோட் பண்ணியிருக்கேன் மறக்காம அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்கில் டைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம் குறிப்புகளையும் ஸ்டடி மெட்டீரியலும் நீங்கள் பெறணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்